மலேசியானாக்கா தெலுக்கிங்டான ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து சுப்ராங் எஸ்டேட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிறந்தேன். அப்போ எனக்கு என்னோட கூட வந்து 13 பேர் இருக்கிறாங்க. 3 பெண் பிள்ளைகள், 10 ஆண் பிள்ளைகள். ஸோ நான் வந்து 12வது. கடைசி என்னோட தம்பி வந்து சிரம்பாலில் டாக்டராக இருக்கார். ஸோ நான் வந்து ஒரு 2 வயசு இருக்கும் எங்கள் தந்தையை இறந்துட்டார். இறந்த பிற்பாடு எங்கள் அம்மா தான் எங்களெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி பாட்டு சொல்லி கொடுத்து, டான்ஸ் சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துருத்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து எங்கள் மூத்த அண்ணன் வந்து 18 வயசு. ஸோ அவருக்கு வந்துட்டு படிச்சிட்டு இருந்தார். அப்போ அப்பா இறந்தவுடனே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்தே வேலை அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சார் எங்கள் அண்ணன். அம்மாவும் கொஞ்சம் கூட கூட சேர்ந்து எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் வளர்ந்து அப்புறம் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் கொஞ்சம் படிப்பு இல்லை. ஏன்னு கேட்டாக்கா எங்களை வளர்த்து எடுக்கணுமே, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா வந்து அந்த ஆன் டாப் ஆஃப் தேட் அம்மா வந்து ஒரு 5 பிள்ளைங்களை வளர்த்தாங்க. ஸோ மொத்தம் 18 பேர். எங்கள் அம்மா வந்து நான் சொன்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த காலத்தில் வந்து கஷ்டப்படுற மாதிரி எங்கள் அம்மா மாதிரி வேறு யாருமே கஷ்டப்பட்டவங்க எப்படின்னு தெரியாது. ஆனால் ஒத்தரையுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. யாருமே அள்ளூர் கூட்டில் ஒரு கூலி வேலை செய்யலை, ஒரு வேலை செய்யாமல் எல்லாத்தையும் பெரிய படிப்பு வச்சு அது ரொம்ப பெருமை எங்களுக்கு. எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சாங்களே, அதுவே அந்த மாதிரி தாய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவ்வளோ பாடுபட்டு இப்போ 13 பிள்ளைங்களும் பார்க்கணும். ஏதோ ஒரு அண்ணன் 2 அண்ணன் வேலை செஞ்சாங்க தான். அந்த பணத்தை வச்சு இவங்க டியூஷன் சொல்லி கொடுத்து, டான்ஸ் சொல்லி கொடுத்து, பாட்டு சொல்லி கொடுத்து, அதுவும் அவங்க அந்த வெள்ளை புடவை கட்டிட்டு போனோன்னே யாராச்சும் பார்த்தாங்கன்னா கூட சில சமயம் பாட்டி அங்கே யாராச்சும் வந்துட்டு பசங்க வந்து சேட்டை பண்ணுவானுங்க பொண்ணுங்களுக்கு கூட. டேர் எங்கள் அம்மாவுக்கு பேர் வந்து ரேடியோ மாமி. மலேசியாவில் யார்கிட்ட போய் கேளுங்க ரேடியோ மாமின்னு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும் அவங்கள. ஏன் ரேடியோ மாமின்னு நினச்சுன்னா அம்மா இங்கே பேசுனாங்கன்னா அங்கே சத்தம் கேட்கும் அவங்கள. அங்கே பசங்க வந்து சேட்டை பண்ணாங்கன்னா பொண்ணுங்க கூட டே ரேடியோ மாமி வராங்கடா ஒரே ஓட்டம் எல்லாம் ஓடிடும் அவ்வளோ பயப்படுவானுங்க. பஸ்லேயும் யாரையும் சேட்டை பண்ண முடியாது, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு. 85 வயசுலலாம் மலேசியாலேருந்து தனியாக என் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 3-4 வாட்டி என்னை பார்க்கனா அவங்களால இருக்க முடியாது. அங்கேயிருந்து மனக்கட்டிங்க வருவாங்க, ட்ரெயினில் வருவாங்க, தனியாக வருவாங்க. அம்மா வராந்தேங்கம்மா தனி ஒன்று பேசாம மாதிரி எவ்வளோ பசங்க இருக்கானுங்க. பாட்டி நான் தூக்கிட்டு போகிறேன், நான் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாம் கொடுத்து ரொம்ப உதவியெல்லாம் செய்வானுங்க. ஸோ எங்கள் அம்மா அப்படி பெருமையாக ரொம்ப பெருமையாக சொல்லலை எங்கள் அம்மா பற்றி.